வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சைடாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நைட் டைம்ல குவைட்ல வந்து ரொம்ப அழகா தெரியும். அந்த அழகை காணும்போது காட்டக்காக நாங்க வந்து டெரஸ் மொட்டை மாடிக்கு நாங்க வந்துருக்கோம். நாங்க பார்க்கலாம். ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கு. ஏன்னா புழுதி காத்து மண்ணை காத்து அடிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேக மூட்டை மாதிரி இருக்கானா இது வேக மூட்டை. இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிக்னல். ஃபாஹில் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி சிட்டி எங்க பில்டிங்ல இருக்கு. காத்துனா காத்து, அப்படி ஒரு காத்து. உங்களுக்கு அழகான வியூனு காமிச்சோம். இது என்னடா சிக்னல் காட்டுறோம்னு நினச்சிக்காதீங்க. அந்த அழகான வியூவை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. எல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் உங்களுக்கு தெரியுதா? அதான் கிளாஸ் பில்டிங். நம்ம கிளாஸ் பில்டிங். வரும்போது அடையாளம், ஃபர்ஸ்ட் டைம் குவைத்துக்கு வந்திருக்கும் போது அந்த கிளாஸ் பில்டிங் தான் அடையாளம். எங்கள் பில்டிங் ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும். அந்த அது வந்து இது ஹாஸ்பிட்டல் டாக்டர் டி பின்னாடி இருக்கிறது மேல பாத்தீங்கன்னா நட்சத்திரம் எல்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து மண்ணு காத்து அடிக்குது. பாத்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி புகை அடிச்ச மாதிரி. ஏன் அப்படின்னா இப்ப புழுதி காத்து அடிக்குது, மண்ணு காத்து, இந்த சாண்ட் ஸ்டார்ம் மாதிரி. அதனால ஒரு ஒரு புகை மூட்டை மாதிரி தெரியுது. நல்ல காத்து, ஹீட் எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான். இது ஃபுல்லாகவே ரெஃபினரிஸ் தான். ஆமாம், பெட்ரோல் எடுக்கிற இடம். இது ஃபுல்லாகவே பெட்ரோல் பம்ப். அதுவும் இங்கிட்டு பறக்குது. தெரியுதா? உங்களுக்கு உங்களுக்கு
தெரியுதா மண் வந்து ரொம்ப பறக்குது. இதெல்லாம் வந்து மண், லைட்டிங்ல உங்களுக்கு இடையில போறதெல்லாம் மண். காத்து அது எல்லாமே மண்ணு தான், நீங்க பாக்குறது எல்லாமே மண்ணு தான். இனிமேல் நாங்க இங்க இருக்கல, காத்து இருக்கிறதுக்கு அதிகமாகுது. நாங்க இங்க இருக்க விரும்பல, ஏன்னா ரொம்ப காத்து அதிகமாகுது, மண் மூக்குல டஸ்ட் ரொம்ப இருக்கு. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி, வணக்கம்.